தென்சென்னை மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாணியனை ஆதரித்து நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். இடஒதுக்கீட்டை மக்கள் தொகை அடிப்படையிலே உயர்த்துவதற்கு ஏதுவாக அந்த உச்சவரம்பை தளர்த்துவோம், அதற்கேற்ப சட்டம் கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறது. உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? ஒரு நாளும் சமூக நீதியை பற்றி மோடி பேச மாட்டார், அமித்ஷா பேச மாட்டார், இடஒதுக்கீட்டை பற்றி பேச மாட்டார். நீ நானும் இந்து என்றுதான் சொல்லுவார்கள், ஜெய் ஸ்ரீராம் சொல்லி தருவார்கள், முஸ்லீமை அடி என்று சொல்லுவார்கள், குரானை கொளுத்து என்று சொல்லுவார்கள், பைபிளை கொளுத்து என்று சொல்வார்கள், தேவாலயத்தை இடி என்று சொல்வார்கள், படி என்று சொல்ல மாட்டார்கள், படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரமாட்டார்கள். எவ்வளவு பிற்போக்கான ஒரு சக்தி, எவ்வளவு ஆபத்தான தீங்கான ஒரு சக்தி, தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியை எதிர்க்க வேண்டும்? இந்தியாவே ஆளக்கூடிய கட்சி, பெரிய செல்வாக்கு மிகுந்த கட்சி, இடியை கையிலே வைத்திருக்கிற கட்சி, ஐடிஐ கையிலே வைத்திருக்கிற கட்சி, சிபிஐ கையிலே வைத்திருக்கிற கட்சி. அதற்கெல்லாம் அந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் பயப்படக்கூடியவரா ஒத்தமிழ் அறிஞர் கலைஞரின் அரசியல் வாரிசு அண்ணன் தளபதி அவர்கள்? காங்கிரசோடு இன்றைக்கு நமக்கு ஏன் இந்த பிணைப்பும் இணைப்பும் இருக்கிறது என்பதற்கு இந்த தேர்தல் அறிக்கை ஒரு சான்று. மதசார்பின்மை என்பதிலே அவ்வளவு ஈடுபாடு கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள், காங்கிரஸ் காங்கிரஸோடு நமக்கு நிறைய முரண்பிருக்கள், அது வேறு. ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பில் என்கிற முகப்புறையில் செக்யூலர் சோசலிஸ்ட் என்கிற இரண்டு சொற்களையும் இணைத்தவர் இந்திரா காந்தி அம்மையார். 1976 மிசா காலத்தில் அந்த பிரியாம்பில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து, திருத்தம் கொண்டு வந்து அதனை உறுதிப்படுத்தியவர். ஏற்கனவே செக்யூலர் ஸ்டேட் தான் நம்முடைய இந்திய அரசு, மதசார்பற்ற அரசு தான். ஆனால் அது அரசமைப்பு சட்டத்திலே இல்லை என்பதை கண்டுபிடித்து அம்பேத்கர் அவர்கள் எழுதி தந்த அந்த அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையிலே அது குறிப்பாக பதிவு செய்யப்படவில்லை என்பதை கண்டுபிடித்து அதை திருத்தம் செய்து இந்த அரசு, இந்திய அரசு எப்படிப்பட்ட அரசு? சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், இதுதான் முதல்ல இருந்த டெபினிஷன். 1976 விசா காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இந்திய அரசாங்கத்தை டிஃபைன் செய்யும் போது சாவரின் சோசலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், இதுதான் டெபினிஷன் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட். இந்த இரண்டு சொற்களை நீக்க வேண்டும் என்று சுப்பிரமணிய சாமி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறார். அந்த சுப்பிரமணிய சாமி புத்தியும் நரேந்திர மோடியின் புத்தியும் ஒன்று, அமித்ஷாவின் புத்தியும் ஒன்று. ஏன் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்று சொன்னால் அதுதான் காரணம். இந்தியாவுக்கு அரச மதம் வேண்டாம், இந்திய அரசு ஒரு மதசார்புள்ள அரசாக இருக்கக்கூடாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.